வணக்கம் நண்பா. மரங்கள்லயும் செடிகள்லயும் பச்சை நிறமா இருக்கிற இலைகள் சில மாதங்கள் கழிச்சு மஞ்சள் நிறமா மாறி அது உதிர்ந்து போயிருது. இந்த கலர் சேஞ்சுங்கிறது ஏன் நிகழுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே இந்த இலைகள்ல கலரை கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட்னு இருக்கும். இந்த பிக்மெண்ட் எல்லாம் ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை நிறங்கள்ல இருக்கும். இதுல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய குளோரோஃபில் தான் இந்த இலைக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய இந்த குளோரோஃபில் தான் சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணி அதை உணவா மாத்தி இலைகள்ல ஸ்டோர் பண்ணி அந்த செடிக்கோ அல்லது மரத்துக்கோ ஒரு எனர்ஜியை கொடுக்கும். சோ இந்த குளோரோஃபில் தான் சூரிய ஒளிய ஒரு உணவா மாத்துது. ஆனா சூரிய ஒளி இல்லாத சீசன், அதாவது ஆட்டம் மற்றும் விண்டர் சீசன்ல சூரிய ஒளி அவ்வளவா இல்லாததுனால இந்த செடிகளால உணவு உருவாக்க முடியாது. இதனால இந்த செடிகள் அல்லது மரங்கள் என்ன பண்ணும்னா இந்த இலைகள்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ தன்னோட ஸ்டெம்முக்கு எடுத்து வச்சுக்கிடும். இதனால இந்த இலைகள்ல உள்ள குளோரோஃபில் பிக்மெண்ட்ங்கிறது பிரேக் ஆயிரும். கிரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் இல்லாததுனால மற்ற பிக்மெண்ட்ஸ் ஆன எல்லோ மற்றும் ஆரஞ்சுங்கிறது அந்த இலைக்கு கலர் கொடுக்கும். இதன் மூலியமா தான் இந்த இலைகள் ஒரு மஞ்சள் அல்லது லைட்டான ஆரஞ்சு நிறத்துல காணப்படுது. சோ இப்படி இந்த சீசன்ங்கிறது மாறுற காரணத்தினாலதான் இந்த இலைகளோட கலர் ஒரு பச்சையில இருந்து ஒரு மஞ்சள் நிறமா மாறுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.